ஹாய் ஹலோ கைஸ், கக்தலா கைஸ், கைவு குழக்கம், ஹவாரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் வ்ளாக் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த வ்ளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து பழனி வரை ட்ராவல் தான் வந்து பார்க்க போகிறோம். ட்ராவல் ஜேர்னியில் மிட்வேல ஏதாவது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு அஃப்சல்ஸ் ஜேர்னி. சென்னையிலேருந்து பழனி வரை ட்ராவல் தான் வந்து பார்க்க போகிறோம். டேக் டைவர்ஷன். எந்த ஊர் நீங்க? நான் மரத்துக்குளம். பழனி கிட்ட மட்டும்தான் சாப்பிடுறாரு. காய்ஸ், ஒரு வழியாக வண்டி ஏறிட்டோம். அண்ட் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இஸ்மாயில் ப்ரோ இருக்காரு. ஸோ இவர் தான் நம்ம கூட இன்னும் ஒரு 8 hours பக்கம் ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இதுவரையும் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். ஸோ தனியாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதில்லை இவ்வளோ நாள். ஸோ அதுவும் காரில், அதுவும் தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஸோ போயிட்டுருக்கேன். இடையில என்னென்னலாம் வருதோ நம்ம ஏதாவது மிட்வேல ஏதாவது சூஸ் பண்ணி ஏதாவது நம்ம வாக் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் திங்கை வந்து நான் பார்த்துட்டேன். எஸ், டேக் டைவர்ஷன். இந்த மாதிரி போர்டெலாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. இந்த மாதிரி ரோடு இப்போ என்னாச்சுன்னா, இங்கே சம்திங் ஏதோ லிட்டில் பிட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் வண்டியில். இப்போ தான் ஏறினேன், ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கிளம்பணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கதான் லைட்டாக மூட மூட்ட மாதிரி இருக்குது. பட் இங்கே 30°C ஆகும், ஆனால் ஃபாகுன்னு வருது. ஸோ அவ்வளோ ஃபாகு, அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியுதா? எனக்கும் தெரியல. அப்படி வேகுது உடம்பெலாம். காய்ஸ், எல்லோரும் இந்நேரம் எப்படியும் அந்த உக்ரைன் டு சென்னை ட்ராவல் விலாக் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் கழித்து விலாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு விலாக் பண்ணவே வரல. சொல்லப்போனால் நம்ம டிரைவர் அண்ணாவோட வேலையை பாருங்கள். இஷ்டப்பட்டு வாழணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு போட்டிருக்காரு. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஹோட்டல் ஆரியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். காய்ஸ், ரியலி ஐம் எக்ஸைட்டட். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து, ஒரு 1.5 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நான் தோசை சாப்பிட போகிறேன். அதுவும் கீ ரோஸ்ட் சாப்பிட போகிறோம். அண்ட் சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். அது ஃபீலே வேறு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன சொல்கிறது, ஒரு உயிர் மாதிரி. அது எங்கள் வீட்டிலே வந்து டெய்லியும் எப்படியாச்சும் ஒன்ஸாச்சும் எப்படியோ சாப்பிடுவேன். ஸோ அந்தளவுக்கு ஃபேவரட்டான ஃபுட்டு. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லை டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றோம், 1.5 வருஷம் கழித்து. வாங்க, வந்தோடனே நான் காட்டுறேன். நீங்களும் பார்த்து டெம்ட் ஆகுங்க. கடைசியில் நம்ம டிரைவர் நாவையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாச்சு. ஆ, கண்டிப்பாக. நம்ம ஊரில் ப்ளஸ் பாயிண்டே இதுதான், யாரை பார்த்தாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ வெளியூர்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது, யாரையும் கூப்பிட்டு அன்னோன் பர்சன் எல்லாம் கூப்பிட்டு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஒரு வெயிட் களத்தில் இறங்குறோம், சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு, முறுமுறுன்னு இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு. அப்புறம் உள்ள கீ நிறையா போட்டிருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வேற லெவலில் இருக்கு, அப்படியே இட்ஸ் மெல்ட்டிங், அல்டிமேட்டாக இருக்கு. ஹாய் சொல்லுங்க. அதுதான் நமக்கு வந்து இப்போ கீ ரோஸ்ட்டு வந்து சப்ளை பண்ணாங்க, நல்லாயிருக்கு. இது வெறும் ஆரம்பம்தான். ஸோ இப்படி போக போக வெளுத்து கட்டுறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்ததே நம்ம அதுக்கு தான். எப்பயுமே இந்தியா வந்தோடனே நான் டைரெக்டாக வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போனோடனே எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்கும். எப்பயுமே அந்த கீ ரோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு, அதான் அதில் ஸ்டார்டர்ஸே, அதான் வீட்டுக்கு போனோடனே. ஸோ இப்போ நம்மளால் வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போக முடியாது, டியூ டு கோவிட்னால டிரான்சிட் அது இதுன்னு சொல்லி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பைக் காரில் போகிறனால போக ஆண்டி வேலையை வந்து பார்த்திங்கன்னா
வீட்டு சாப்பாடாக இப்படி சாப்பிட்டுக்கணும். அண்ட் இப்போ நம்ம எங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஆரியாஸில் சாப்பிட்ருக்கோம். கரெக்டாக அந்த விழுப்புரம் ஹைவே ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் வெளியே போகும்போது அதை காட்டுறேன். அண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஹோட்டல். அண்ட் இந்த ரோட்டில் இருக்குது, நல்லா ஒரு மவுண்டெயின் வியூக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. வந்தீங்கன்னா விசிட் பண்ணி சாப்பிட்டு போங்க. ட்ராவலில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். குட் ஃபுட், நைஸ், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் ட்ரை பண்ண ரெண்டு தான் நல்லா இருந்துச்சு, வேறு என்னென்ன ஃபுட்டு இருக்குன்னு தெரியல. இப்போதைக்கு இதாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்தீங்கன்னா இதை நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு போகலாம். செம்மையாக தூங்கிட்டேன். ஸோ ஃப்ளைட்டில் வந்து தூங்கவே இல்லாதனால சரியான தூக்கம். ஸோ இப்போ தான் 7:15 ஆகுது இங்கே. அண்ட் திருச்சி கிட்ட வந்து நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஒரு டீ சாப்பிட்டோம்னா அப்படியே சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுரை இல்லைனா திண்டுக்கல், அங்கே போய் நம்ம டின்னர் முடிக்கலாம். அண்ட் ஹோட்டல்ஸ்லாம் திறந்துருக்குமான்னு தெரில அந்த டைமில். அண்ட் வாங்க டீ குடிச்சிட்டு நம்ம எகைன் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரத்தில் ஹோட்டல் நாகர், அங்கே தானே வந்திருக்கோம். சொல்லுங்க. ஸ்பெஷல் கிடையாது. எந்த ஊர் நீங்கள்? நான் மரத்துக்குளம். மரத்து கிட்ட லைட்டா சரி நம்ம கோழி இருக்கிறதுலே வந்து நாட்டிலே சீப் இங்கே மட்டும்தான். எப்படி கேட்டால் ஒரு கோழி வந்து வெறும் 350 ரூபா தான். நான் எல்லா பக்கம் போயிருக்கேன். ஓகே. புரோட்டா ஸ்பெஷல். புரோட்டா ஸ்பெஷல். புரோட்டாவில் எல்லா வெரைட்டி புரோட்டா இருக்குது. 15 வகையான புரோட்டா இருக்குது. சரிங்க. நான் இப்போ ஓனரே வேலை பார்த்துட்டு இருக்காரு. பரவாயில்ல. புரோட்டா காலத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பரவாயில்லைங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்க? இங்கே கிரில் சிக்கன். கிரில் சிக்கன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கிரில் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன் நாளைக்கு. சரி சரிங்க. நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கிரில் முடிஞ்சது. முடிஞ்சிருச்சுங்களா? ரொம்ப சந்தோஷம். யாரும் அங்கே கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சார், இந்த கடையில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இந்த கடையில் எல்லாமே பிடிக்கும். இங்கே என்ன ஸ்பெஷலுங்கிறீங்களா? இங்கே வந்து கொத்து பரோட்டா. இல்லை, பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கன் இங்கே ஸ்பெஷல். பரோட்டா பட்டர் சிக்கன். ஆமாம், 2 ரூபாவில் பரோட்டா சாப்பிட ஆரம்பிச்சு இன்றைக்கி 15. ஓகே, நம்ம ப்ரோ சொன்னதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். தேங்க்ஸ் தேங்க்ஸ். ப்ரோ வந்து வினோத் ஒரு பேர். வினோத். ஓகே ஓகே, தேங்க்ஸ். நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே, சாப்பிட்டேன். இந்த ஷூட் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து அப்படியே அவர் செஞ்சிடுறேன். என்னதுங்கன்னா பட்டர் சிக்கன் ராஜு. கடை வந்து உங்களுக்கே தெரியும் கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு. உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்க்கலாம். அண்ட் வாங்க காய்ஸ், பர்ஃபெக்டான மெனு என்னன்றது நமக்கு தெரியல. ஸோ நம்ம பர்ஃபெக்டான மெனு என்னன்றது வாங்கிட்டு அண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். காய்ஸ் செம்ம பிஸியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ வரையும் மெனு சொல்லக்கூட வரல. அண்ட் இங்கே மெனு இருக்குது, பட் எப்பப்போ என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ வந்து மெனு சொன்னால் தான் தெரியும் என்ன அவைலபிள் இருக்குது அப்படின்றத. அதான் என்னென்ன இருக்குங்க? பிரியாணி, புரோட்டா, தோசை, சப்பாத்தி. சப்பாத்திங்களா? புரோட்டா, புரோட்டாவுக்கு சிக்கன் கிரேவி, காடை கிரேவி, செட்டிநாடு கிரேவி. சரிங்க. பட்டர் சிக்கன் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பட்டர் சிக்கன், பட்டர் சிக்கன் இருக்குது, நல்லாயிருக்குங்களா?
வந்து செட்டிநாடு அண்ட் இது வந்து பட்டர் சிக்கன் நினைக்கிறேன். இப்போ தான் பட்டர் சிக்கன் வந்திருக்கு. பட்டர் சிக்கன் செட்டிநாடு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ப்ரோ நீங்கள் ரிவ்யூவர் ஆகிட்டீங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெண்டுல எது நல்லா இருக்கு? கஷ்டமான குச்சியா பட்டர் சிக்கன் நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செட்டிநாடு டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. பரோட்டா அப்படியே பிச்சு, வாவ் செட்டிநாடு கறி பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்க. செம்ம சாஃப்டாக இருக்கு. இதுக்காகவே இந்தியா வரலாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்கு. செட்டிநாடு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கனை விட செம்ம அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, செட்டிநாடும் நல்லா தான் இருக்குது. பட் மை ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டர் சிக்கன் தான் சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ப்ரோ உங்களுக்கு பட்டர் சிக்கன் தான் பட்டு பார்த்துருக்கேன். ஸோ ப்ரோ பிஸியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ எனக்கும் பட்டர் சிக்கன் தான் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்காங்க பாருங்க. ஆனால் செட்டிநாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்திருக்கு. ஸோ நல்லா குக் ஆகிருக்குன்னு சொல்லலாம் செட்டிநாடில். அண்ட் நான் நிறையா இங்கே இருக்க எல்லாமே ட்ரை பண்ணலாம். பட் இங்கே லேட் ஆகிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. 7:30 க்ளோசிங் டைம் போட்டுருந்துச்சு கூகுள் மேப்பில். ஸோ இருக்குமா இல்லையான்னு தெரியாமல் தான் வந்தேன். பட் இங்கே 10:30 வரையும் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ இருந்ததை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அண்ட் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த பட்டர் சிக்கன் வந்து 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ லொக்கேஷன் எல்லாமே பின் பண்ணுறேன். மறக்காமல் இந்த ஊரில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஹைவேல ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஒட்டன்சத்திரம் க்ராஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் இந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்ல இதுதான் டிஷ்யூ பேப்பர். என்ன தான் 20-30 ரூபாய்க்கு டிஷ்யூ பேப்பர் வாங்கி துடைச்சாலும் இதில் துடைக்கிற சுகமே தனி காய்ஸ். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கவங்க. ஸோ இதுதான் இங்கேயோட ப்ரைஸ் இங்கே. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரெண்டுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. செட்டிநாடும் நல்லா இருந்துச்சு, பட்டர் சிக்கன் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். பாய் காய்ஸ். அந்த ஹோட்டலில் வந்து நல்லாவே சாப்பிட்டாச்சு. அண்ட் நம்ம வந்து அவ்வளோ பெரிய யூடியூபரே இல்லை, அது யாருக்கு தெரியாது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ எடுக்கலான்னு சொல்லி வந்து செல்ஃபியில் எடுத்தாங்க. ஸோ நம்ம அவ்வளோ பெரிய யூடியூபர் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் ஸோ ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்படிலாம் கேட்கும்போது வந்து நல்லா தான் இருந்துச்சு, எனக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அண்ட் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே வந்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் ஃபேவரட் டிஷ் இங்கே என்ன அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு ஃபேமஸான கடைன்னு சொல்லுவாங்க ஒட்டன்சத்திரத்தில். ஸோ அதனால் நான் தேடி வந்தேன். ஊருக்கு கூட போகாமல் டைம் ஆகிடுச்சு எனக்கு, ஆக்சுவலி 11 ஆகிடுச்சு. ஸோ நான் காலையில் 12:00 சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டேன். ஸோ இன்னும் நான் வீட்டுக்கு போய் சேரல, ஃபுல்லாக உங்களுக்காக ட்ராவலிங்லேயே தான் இருக்கேன். ஸ்டில் நம்மளை சேஃபாக டிரைவர் ப்ரோ இல்லைன்னா நம்ம வந்து வீட்டுக்கே போயிருக்க முடியாது. ஸோ நம்மளை சேஃபாக கூட்டிகிட்டு போனேன். டிரைவர் ப்ரோக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இவங்களாம் டிரைவர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைஃப் சேவர். ஸோ ஒரு 500-600 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அழுப்பே இல்லாமல் நம்ம மண்ணோட கேஷ்வலாக அப்படியே ஓட்டிகிட்ருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்படின்றாரு. ஸோ அவ்வளோ கூலாக ஓட்டிகிட்டு வந்தார் நம்ம டிரைவரண்ணா. ஸோ நம்ம டிரைவரண்ணாவை பற்றியும் வந்து அவரோட இவரோட காண்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே போடுறேன். அண்ட் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படி தானே. ஸோ நம்ம ப்ரோ வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து பண்ணி தருவார். இந்த கொரோனா டைமில் இ பாஸ் அதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம டிரைவரண்ணா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தருவார். எனக்கு அப்படி தான் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா எல்லா சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சென்னையிலேருந்து பழனி போனேன், எல்லா சைடுமே 11,000-12,000 அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் நம்ம ப்ரோ தான் வந்து பார்த்திங்கன்னா 7,500 பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. மற்ற இடத்துல 11,000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நம்ம ப்ரோ தான் வந்து 7,500 அந்த ரேஞ்சிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டேன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் வேணும்னா நம்ம டிரைவர் என்னவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஒரு நம்பரையும் வந்து கீழே தரேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ இன் அனதர் வீடியோ காய்ஸ். டாடா, பை பை. சீ யூ.